பெயர் முத்துராமன் சிங்கப்பெருமாள். அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகத்தை 2018 நிறுவி 3 முறை களம் கண்டு 4வது முறையாக 2024 எலெக்ஷன்ல இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் சார்பாக 40 பாராளுமன்ற வேட்பாளர்களை நியமித்து அவர்களை மக்கள் மத்தியில் சென்று பணி செய்ய சொல்லி 2024 போட்டியிட்டு 40 வெற்றி பெறுவதை எங்கள் இலக்காக கொண்டு நாங்கள் இன்றைய தினம் 40 பாராளுமன்ற வேட்பாளர்களை அறிவித்துள்ளோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா தாராளமா கேட்கலாம். கண்டிப்பாக நடைபெற்று இருக்கின்ற ஈரோடு 63 சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் போட்டியிடுவோம். நாங்கள் எங்களுக்கு சின்னம் ஒதுக்கி தர சொல்லி தலைமை தேர்தல் கமிஷனரை அணுகிய பொழுது அவர் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார். நாங்கள் களம்காணும் கடாய் சின்னத்தில் எங்களை போட்டியிடுவதற்கு அதிகாரம் கொடுத்துள்ளார். எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்துள்ளார். எனவே நாங்கள் நிற்பது உறுதியாகிவிட்டது. இடைத்தேர்தல வெற்றி வாய்ப்பு அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள்களுக்கு முத்துராமன் சிங்கப்பெருமாள் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சிக்கு தான் வெற்றி. என்ன கேட்டா மத்த யாருக்கும் வெற்றி கிடையாது. வெற்றி நாங்க தான் போட்டியிட போறோம். நாங்க வெற்றியை நோக்கி தான் இலக்கு செய்யறோம். நாங்க தான் வெற்றி அடைவோம். அடுத்தது எங்களுடைய பிரச்சார யுக்தி, தமிழகத்தில் இருக்கின்ற 39 பாராளுமன்றம், 234 சட்டமன்றம், 21 மாநகராட்சி, 128 நகராட்சி, 528 பேரூராட்சி, 12,568 கிராம ஊராட்சி வரை நடைபயணமாக சென்று திண்ணை பிரச்சாரங்களை செய்து நாங்கள் ஓட்டு சேகரிப்போம் என்பதை தெரிந்து கொள்கிறோம். மக்களுக்கு எங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உடைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நாங்கள் ஒரு புரட்சி ஒன்று வச்சிருக்கோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பெண்மை புரட்சினா பாலுக்காக புரட்சி பண்றாங்க, பசுமை புரட்சினா விவசாயத்துக்காக புரட்சி பண்றாங்க, நீல புரட்சினா கடல்ல உப்புக்காக புரட்சி பண்றாங்க. நாங்க வந்து வேப்பிலைக்காரி புரட்சின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த மிஷனுக்கு பேரு நீங்க போக போக தெரிஞ்சு போய் உங்களுக்கு தெரியாம நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். கண்டிப்பா நாங்க உங்களை வந்து கூப்பிட்டு தெரியப்படுத்துவோம். நாங்க வந்து பாமரை மக்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். 4% வாங்கியிருக்கிறோம், 0.54% வாங்கியிருக்கிறோம். 2 பஞ்சாயத்து போர்டு தலைவர் எங்களுக்கு இருக்காங்க, 2 பஞ்சாயத்து போர்டு தலைவர் எங்கள்ட்ட இருக்காங்க. எலெக்ஷன்ல முதல் முறை எம்எல்ஏக்கு களம் கண்டோம், அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புற எலெக்ஷன்ல களம் கண்டோம், அப்புறம் வந்து கிராம ஊராட்சியில களம் கண்டோம். 2 எம்எல்ஏ இருக்காங்க, 4 வார்டு கவுன்சிலர் எங்கள்ட்ட இருக்காங்க. அண்ணா எம்ஜிஆர் அங்கீகாரம் பெற்று இருக்காங்க. எங்களுடைய கட்சியோட சிந்தாந்தம் ஏழை எளியோர்களும் பணக்காரர்களுக்கு இணையாக மக்கள் மத்தியில் வளர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சித்தாந்தம்.